கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. என்ன ரோஜா சாமி கும்பிட வந்தியா? பரவாயில்லையே, ஒரு நல்ல விஷயத்தோட தான் நான் வந்திருக்கேன். என்னக்கா? உங்க அக்காவுக்கு இன்னொரு கல்யாண பேச்சு வந்திருக்கு. போன தடவை பார்த்ததை விட இந்த இடம் நல்ல இடம். உடனடியா சூர்யா பார்த்து சொல்லலாம். வா அக்கா. என்னடி அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்கன்னு வைங்க, அக்கா நிச்சயம் ஒத்துக்க மாட்டேன்னு முரண்டு பண்ணும். அதை எப்போ நானடி பண்றா? சமாதானமா ஏதாவது பேசி ஒத்துக்க வைக்க வேண்டியதுதான். வேற என்ன வழி இருக்கு? வா. இல்லக்கா, இந்த தடவை மேட்டர் கொஞ்சம் சீரியஸ். ஏன், என்னாச்சு? இல்ல, போன தடவை பொண்ணு பக்கம் வந்தாலும் ஒரு மாப்பிள்ள. ஆமா, நானும் அக்காவும் அவனை ரோட்ல பார்த்தோம். சரி, அதுக்கு என்ன இப்போ? அவனோட தகராறு ஆயிடுச்சுக்கா. தகராறா? என்னடியாச்சு? அந்த பையன் உங்க அக்கா பத்தி தப்பா பேசிட்டானா? இல்ல, நான் தான் அவனோட சண்டை போட்டேன். சண்டைக்கு போனியா? எதுக்கடி? எங்க அக்கா வேண்டாம் சொல்லிட்டு போனால காரணம் கேட்டேன், திமிரா பேசினா சண்டை ஆயிடுச்சு. அக்கா ரொம்ப நொந்து போயிருக்கா. இப்ப போய் அடுத்த மாப்பிள்ளைய பத்தி பேசணும்னு வைங்க, சரியா வருமானு தெரியல. நீ என்ன பெரிய மகாராணி மங்கமாவா? ஏற்கனவே குடும்பத்துல 1008 பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற தேவையில்லாம பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்க. இல்லக்கா, பொண்ண பாத்துட்டு காரணம் கூட சொல்லாம சர்வசாதாரணமா வேண்டான்னு சொல்லிட்டு போறானுங்க. அது என்னக்கா ஆம்பளை திமுறு? அதான் அந்த ஆத்திரத்துல சண்டை போட்டேன். சண்டை போட்டாலே போதும் இந்த உலகம் திருந்திரும்னா? இங்க நடக்கிற சண்டைகளுக்கு இந்த உலகம் தேவலோகமா ஆயிருக்கணும். சரி வா, உங்க அக்கா பார்த்து பேசுவோம். அக்கா ஒரு 4-5 நாள் ஆற போட்டு அதுக்கப்புறமா இந்த மேட்டரை டீல் பண்ணா என்ன? அதுக்குள்ள அக்காவோட வர்த்த மாறிடும்ல. அத்தனை நாள் ஆற போட்டோம்னா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாங்க வேற பொண்ணை பாக்குறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்ல இடம் கைவிட்டு போயிடும். நான் பேசிக்கிறேன். முதல்ல உங்க அப்பாவை பார்த்து விஷயத்த சொல்லி அவர் அங்க வர சொல்லுவோம். அதுக்கடுத்து சூர்யாவை பார்த்து பேசி சமாளிச்சுக்கலாம். வா. வணக்கம் சார். சொல்லுமா, தயத்துக்கு வந்துட்டேன் சார். நாங்க கான்செப்ட்காக ஜோடி ஜோடியா போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் போட்டோ எடுத்தா போதும், நாங்க மத்ததெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறோம். அப்படியா? டேய், போயிட்டு ஜோடி ஜோடியா கூட்டிட்டு வா. சார் ஒரு நிமிஷம், தமிழ் ஆளுங்கனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தமிழா? டேய், போய் தமிழா பார்த்து கூட்டு. சரிண்ணா, போ போ. சரி, போ. நீ அவன்ட்ட சொல்லிட்டியா? நான் சொன்னேன். ஏய் தமிழா? ஆமா சார். ஜோடியா ஒரு போட்டோ எடுக்கணும் சார். நாங்க ஜோடி இல்ல சார், இவங்க அக்கா நான் தம்பி. யோ, போட்டோல யாரா தெரியாதா? சொல்றல வா சார். நான் வரணும். டேய் வாடான்றா, வாடா. தமிழா? ஆமா. ஜோடியா போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் வாங்க. எதுக்கு? டேய் வாடா, வாடா, வா. அண்ணா தமிழ் ஜோடிய கூட்டு வந்தாச்சுனா? வா வா, வந்து நில்லு. வந்துட்டாங்க. சரிங்க சார், போட்டோ பிடிப்போம். சரி, ஓகே வா. ஓகே ஓகே வா. டேய் சார், போடா. இந்த ஜோடி ஓகேவா? சூப்பர் சார், சூப்பர். ஏய் ஃபேமிலியா போட்டோ ஒண்ண புடிக்கணும், நில்லு. நாங்க ஃபேமிலி புருஷம் உண்டாட்டி இல்லங்க, நாங்க வேற. ஏய் பரவால, நில்லு. இல்லங்க, நிறைய வேலை இருக்கு. ஏய் நில்றன்றல்ல கோபி, ஒரு போட்டோ தானே, எடுத்துட்டு போட்டு விடுங்க. அண்ணே வேணானே, நிறைய வேலை இருக்கு. நீ எடுத்துக்கமா. வேணானே, நிறைய வேலை இருக்கு. நில்றா சார், ரெண்டு பேரும் தள்ளி வாங்க சார். ஏய் போட்டோ எடுக்கிறாங்கல்ல, மூஞ்சி என்ன உம்முன்னு வச்சுனுங்கிற, சிரிச்ச மாதிரி குறா. மேடம் நீங்க கொஞ்சம் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏய் சிர்ரா. தேங்க்யூ சார். ஒன்னும் இல்லை மாமா, நாளைக்கு சாயங்காலம்
என்ன மறுபடியும் பொண்ணு பார்க்க வர்றாங்களா? ஆமா மாமா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க. சரி சரி நிறுத்து. மாப்பிள்ள வீட்டுக்காரர் யாரு என்னன்னு கேட்டு என்ன பண்ண போற? நடக்க போற கல்யாணம் பண்றதா கேக்கலாம். என்ன மாமா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க. பாசிட்டிவா தான் நீங்க எந்த விஷயமே சொல்றது இல்லையே. என்ன மாமா? சரி, எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு மாமா. அப்போ வேஷம் போட்டு வேட்டி கட்டி 4 மணிக்கு வீட்டு திண்ணல் ரெடியா இருக்கு. மாமா, பொண்ணு பாக்குறது நம்ம வீட்டுல இல்ல, கோவில்ல மாமா. கோவில்லையா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ரெண்டு தப்பையும் ஒரே நேரத்துல செய்ய சொல்றீங்கன்னு யோசிக்கிறேன். ரெண்டு தப்பா? என்னது மாமா அது? ஒண்ணு, நான் கோயிலுக்குள்ளார வர்றது. ரெண்டாவது, இவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. என்ன மாமா? சரி, என்ன பொறுத்தளவு அதுவும் இல்ல இதுவும் இல்லன்னு ஆயி போச்சு. இல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக பேசிக்கிட்டு? கண்டிப்பா நான் வந்து சேர்ந்துறேன். போ. கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? சின்னவன் மட்டும் கோயிலுக்கு வந்தா எட்டி குதிச்சிருவேன் மாமா, செத்துருவீங்க. பரவாயில்ல, அந்த குட்டி தாச்சா கோயிலுக்கு வரக்கூடாது. அவ்வளவுதான், அவ வரமாட்டா. நீங்க வந்துருங்க. வாங்கக்கா, உட்காருங்கக்கா. என்னமா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாக்கா, பூ கட்டிட்டு இருக்க. என்னக்கா, ஏதாவது விசேஷமா? இல்ல, அது அது வந்து என்ன, கல்யாணம் மேட்டரா? கல்யாண விஷயம் தான் பேச வந்தேன்னு எப்படி சூர்யா கண்டுபிடிச்ச? புள்ள முழிக்கிற மொழி பேழறதுக்கு தானே பெத்தவளுக்கு தெரியாதா? உங்க பக்கத்துல இருக்காளே ஒருத்தி, அவ என்ன மொழி முழிக்கிறான்னு பாருங்க. அவ மொழிய வச்சுதான் நானே கண்டுபிடிச்சேன். மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா? வெளியூர், பாபநாசம். அதானே, நான் தான் உள்ளூர்லயே வெளி போகாத மாடாச்சே. ஒன்னு வெளியூர்காரங்க கிட்ட விக்கணும், இல்லனா அடிமாட்டுக்கு அனுப்பணும். இப்படி எல்லாம் பேசுன இழுத்து வச்சு அரைஞ்சிருவேன். உண்மைதானக்கா சொல்றேன், நான் பல முறை அனுபவப்பட்டிருக்கேனே. இந்த தடவை அப்படி எதுவும் நடக்காது. கரெக்டுக்கா, இந்த தடவை அப்படிலாம் நடக்காது. நடக்க நான் விடவும் மாட்டேன். பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வந்தா தானே பிரச்சனை? பாப்பாங்க, பாத்துட்டு வேண்டாம்பாங்க, அதை கேட்டுட்டு நம்ம ரோஜா டென்ஷன் ஆவா. மாப்பிள்ள எங்க பார்த்தாலும் சண்டைக்கு போவா. எதுக்கு இதெல்லாம்? யாரும் பொண்ணு பார்க்க வரவும் வேண்டாம், வேண்டான்னு சொல்லிட்டு நோகடிச்சுட்டு போகவும் வேண்டாம். விட்டுருங்க. ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எலி பொறிக்குள்ள மாட்டின எலி அதுல இருந்து விடுதலை ஆகி வெளியில போயிடணும்னு ரொம்ப நம்பிக்கையோட விடா முயற்சி பண்ணோம், கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணோம். 5 அறிவு உள்ள ஒரு சாதாரண எலிக்கு இருக்கிற நம்பிக்கை 6 அறிவு உள்ள நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு இருக்க வேண்டாமா? நீங்க சொல்றது சரிதான். எலி பொறியில இருந்து நிரந்தரமா விடுதலை கிடைக்கும்னா பரவாயில்ல, நம்பிக்கையோட முயற்சி பண்ணலாம். ஒரு எலிபொறியில இருந்து தப்பிச்சு இன்னொரு எலிபொறியில மாட்ட போறங்கறப்ப எப்படி கார் நம்பிக்கை வரும்? எப்படியும் நமக்கு எலிபொறி தான் நிரந்தரம்னு ஆயிடுச்சு. அது இந்த எலிபொறியா இருந்தானே, அந்த எலிபொறியா இருந்தானே? இங்க பாரு, இந்த மாதிரி தத்துவம்லாம் எனக்கு புரியாது. எனக்கு புரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீட்டுல நீயும் சரி உன் தங்கச்சியும் சரி நிம்மதியாவே இல்ல. ரெண்டு பேருமே இதுல இருந்து வெளியேறணும். உங்களை சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தவ பழகினவங்கிற முறையில அதுதான் என்னோட விருப்பம். ஒருவேளை இந்த எலிபொறிய விட அந்த எலிபொறி பெட்டரா இருக்கலாமே, அந்த நம்பிக்கையில தான் பேசுறேன். அதே நம்பிக்கையோட தான் உனக்கு திரும்ப திரும்ப மாப்பிள்ள பாத்துட்டே இருக்கேன். அது இல்லக்கா. ஏய், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விடு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் நம்பிக்கையை கெடுத்துறாத? நாளைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து வராங்க. உங்க அப்பா கிட்டயும் தகவல் சொல்லியாச்சு, அவரும் வராரு. அவ்வளவுதான், என் பேச்ச தட்டாத. சரிக்கா, உங்க இஷ்டம். ஆனா இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையே இல்ல. இந்த வீட்டோட ராசி அப்படி. நல்ல விஷயம் சொன்ன. பொண்ணு பாக்க வரது வீட்டுல இல்ல, கோவில்ல. கோவில்லையா? அப்பா எப்படி வராரு? மகளுக்காக பெத்தவரு கோயிலுக்கு வராரு. எனக்கு எதுவுமே இஷ்டம் இல்லக்கா, ஆனா உங்களுக்காக ஒத்துக்கிறேன். என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. அது போதும், நான் பாத்துக்கிறேன்.
பேபி நல்லா தூங்குறாங்க, தூங்கட்டும், நான் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு எதுவும் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஹே, தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன், ஆனா இப்போ முழிச்சுக்கிட்டேன். முழிச்சுக்கிட்டீங்களா? நீங்க முழிச்சது எனக்கு தெரியலையே. நீ மக்கா, அதான் உனக்கு தெரியல. நான் மக்கா? மக்குதான். நீங்க தினமும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுனால புத்திசாலியா இருக்கீங்க. நான் ஸ்கூலுக்கு போகாம வேலைக்கு போறேன்னா அதனாலதான் மக்கா இருக்கேன். அப்ப நீயே ஸ்கூலுக்கு போ. இந்த வயசுல நான் ஸ்கூலுக்கு வந்தேன்னா உங்க ஸ்கூல்ல என்னை சேர்த்துக்க மாட்டாங்களே. அப்போ செய்யலாமா? என்ன செய்யலாம்? ஸ்கூல்ல எனக்கு சொல்லி தரதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரேன். நீ என்ன மாதிரி படிச்சு புத்திசாலியாயிரு. செய்யலாமே, இது நல்லா இருக்கே. எப்படி, முருகன் சாமி கிட்ட சிவன் சாமி வந்து கைய கட்டி முட்டி போட்டு பாடம் கத்துக்கிட்ட மாதிரி நான் உங்ககிட்ட வந்து கைய கட்டி முட்டி போட்டு பாடம் கத்துக்கணுமா? ஐயே மக்கே, அதெல்லாம் கதையில, நிஜத்துல யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? நான் ஒண்ணும் அதை சொல்ல. வேற எதை சொல்றீங்க? நான் டெய்லி உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா நீ எங்க வீட்டுலதான் இருக்கணும். உங்க வீட்டுல போக கூடாது. என்னது இது ஸ்வேதா, அது மட்டும் பேசிட்டே இருக்கு, நீ பாட்டு சிரிச்சிட்டே இருக்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. அவ கேட்ட கேள்விக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. பதிலா? சொல்லு கோபி, நீங்க இருந்ததையா? தங்கணும். நிறைய வேலை எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் முடிச்சிட்டு நான் அப்புறமா வரேன். அப்படி என்ன தூங்க வச்சிருப்போம்? நான் போயிட்டு திரும்பி வரனே, சரியா? என்ன தூங்க வச்சிருப்போம்னு சொன்னேன். Thank you very much. Are you enjoy? Yes, I enjoyed. Achha, a lot. Okay, Sushma. Bye. Chalo. Bye. Bye bye. Bye. சவி, ஒரு நிமிஷம். சீ, சவி, சவிதா. ஏன் சவிதா, எப்போ பார்த்தாலும் இப்படி கோபமாகவே இருக்க? கோபம் தான் உன்னோட அடையாளமா? எப்பவுமே கோபமாக இருந்தாலும் எப்பவுமே அழகாக தான் இருக்க. ஓகே, ஐ வில் ரிசர்வ் மை கமெண்ட். உன்னை பற்றி எதுவுமே பேசலை, போதுமா? ஏ, ஏன் இவ்வளோ அவசரமாக போகிற? சவிதா, நீ ஏன் சவிதா நடந்து போனோம்? இங்கே பார், என்கிட்ட கார் இருக்கு, அதில் உன்னை உட்கார வச்சு நானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒரு நிமிஷம் நில்லு சவிதா, சொல்கிறத கேளு. உங்கள் ஏரியாக்குள்ளே கார் வராதுன்னா பைக் இருக்கு, பைக்கில் கொண்டு போய் விடுறேன். டெய்லி நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்? இங்கே பார் சவி, என் கூட பேச வேணாம், லவ் பண்ணுறேன்னு கூட சொல்ல வேணாம். அதெல்லாம் யோசிச்சு அப்புறமா சொல்லு, அது இப்போ பிரச்சனையே இல்லை.
ஆனா இப்படி நீ கால் நோக்க நடக்கிறத என்னால பார்க்க முடியல சரி. பிளீஸ் அட்லீஸ்ட் என்ன உனக்கு டிரைவரா வாச்சிருக்க கூட. ஏய் நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? சோத்துல உப்பு போடுறத திங்கற ஒரு தடவை சொன்னா புரியாது. புடிக்கல புடிக்கல புடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. இது பாரு உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு தடவை என் பின்னாடி வந்து இப்படி தொந்தரவு பண்ணனுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவேன். சொல்லு, நான் தான் உங்க அண்ணன் கிட்ட பேச தயாரா இருக்கேன். என் அண்ணன் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். இங்கேயே இப்பவே உன் கண்ணு முன்னாலே சூசைட் பண்ணிக்குவேன். பாக்குறியா? என்ன செஞ்சு காட்டுமா இல்ல என்ன நிம்மதியா போக விடுறியா? போடி போ. ஏய் நில்றி, நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கல. நான் விலகி போயிட்டா உனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற நிம்மதி அது உன் வாழ்க்கையில எப்பவுமே கிடைக்காது. என் தலைய கொண்டு வந்து உன் கால வச்சு உன்னை காதலிக்கிற காலை முழுக்க உன்னோட அன்புக்கு கட்டுப்பட்டு உனக்கு அடிமையா இருக்கேன்னு சொல்ற அது உனக்கு வேணாம். உங்க அண்ணனும் உன் குடும்பமும் பார்த்து கட்டி வைக்கிற மாப்பிள்ளதான் உனக்கு வேணும். இல்ல யாரடி அவன்? யாரு யாரு அந்த மாப்பிள்ள? சொந்தக்காரன் ஜாதிக்காரன் சொல்லிட்டு ஊர் நாட்டுல இருந்து எவனாச்சும் ஒரு காட்டா வருவான். இத்தனை போன் நகை கொடு, இத்தனை லட்சம் ரொக்கம் கொடு, காரு கொடு, பைக் கொடுன்னு கேட்பான். கடன் பட்டு உடன் பட்டு உங்க அண்ணனும் கொடுப்பான். அவனுக்கு வாழ்க்கைப்பட்டு டெய்லி அவங்கிட்ட அடி வாங்கி உத வாங்கி ஊ நிம்மதியே தொலைப்ப. உன்னை கட்டி கொடுத்ததுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம உங்க அண்ணன் அவன் நிம்மதியே தொலைப்பான். அது மட்டுமா, கல்யாணம் பண்ணி போன இடத்துல அடி உத வாங்கி நீ படுற கஷ்டத்தை தாங்காம உன் ஒட்டுமொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாமலே தடுமாறும். இதுதானே இதுதானே நீ வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கை? வாழி வாழு. இங்க பார், உன்ன மாதிரி சொந்தமா முடிவெடுக்க தெரியாம அம்மா அண்ணன் புலம்பிக்கிட்டு திரிய ஒருத்திய கார் வச்ச முடுறதுக்காக கடைசியா ஒண்ணு சொல்ற, உன் மேல உண்மையான பிரிய வச்சிருக்க. உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுற. யோசிச்சு பாரு, வசதி வாய்ப்புகளோட காலம் முழுக்க உன் காலடியில நான் அடிமையா இருக்கிறது பெற்றா இல்ல கடன் பட்டு உடன் பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு எவனோ ஒரு காட்டானுக்கு நீ அடிமையா இருக்கிறது பெற்றா? யோசி, புத்தி இருந்துச்சுன்னா நல்லா யோசி. அப்ப நீங்க ரெண்டு பேரும் போய் உடனடியா அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. போங்க. அப்புறம் தோஸ்த். ஆ மேரே தோஸ்த், எந்த மேட்டர் இல்லாம இந்த பக்கம் வர மாட்டியே, போலோ கே மேட்டர். அது சின்ன விஷயம், ஒரு சிக்கல். ஓ அட்வைஸ் கொஞ்சம் வேணுமே. அட்வைஸ் தானே அள்ளி வழங்குறேன், போலோ கே மேட்டர். அது ஒண்ணு இல்ல, வெளியில சுகந்தின்னு ஒரு பொண்ணோட பழக்கம். பழக்கமா? பழக்கம்னா அச்சா பயங்கர அஜால் குஜால் மேட்டரா இருக்கும் போல இருக்கு. யோ கிண்டல் பண்ணாம கேளியா, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு லவ்யா. ரைட், எப்படி கை வச்சிட்டியா? அட அதான்ப்பா பிரச்சனையே, கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறா. கல்யாணமா? யோ ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள வர இருக்குப்பா. ஆமா எனக்கு தெரியாது பாரு. அட நீ ஏன்பா? சரி சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என் பொண்டாட்டிய பாத்திருக்கல, பூசணிக்க மாதிரி குண்டா, அவளோட நான் மனுஷன் வாழ முடியுமாயா? சரி அதனால உன் ஒய்ஃபை கட் பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? ஒய்ஃபை கட் பண்ணாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்க வந்தேன். அதே நேரம் என்னோட கவர்மெண்ட் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கூட. ரொம்ப சிம்பிள், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்றதாக இருந்தால் உன்னுடைய முதல் வைஃபோ இல்ல அவங்க வீட்டை சார்ந்தவங்களோ எந்த அப்செக்ஷனும் பண்ணாம இருக்கணும். அப்படி இருந்தா இந்த பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்ல, உன்னோட கவர்மெண்ட் வேலைக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. இருப்பாங்களா? அதபடிப்பா இருப்பாங்க. ரெண்டாவது கல்யாணம் பேச்சு எடுத்தேன் வையு, அவ்வளவுதான், அடுத்த நிமிஷமே பூகம்பமே வெடிக்கும். அப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காத. என்னப்பா உடனே இப்படி சொல்ற? வேற எப்படிப்பா சொல்ல சொல்ற? ரெண்டாவது கல்யாணமும் பண்ணிக்கணும், முதல் வைஃப் எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது, கவர்மெண்ட் வேலையும் வேணும், இந்த மூணு நடக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது. பேசாம இப்படியே இருந்துரு. இப்படியேனா? வைஃபா வைஃபா வச்சுக்க, இந்த பொண்ண சீக்ரெட் லைஃபா வச்சுக்க, கவர்மெண்ட் வேலையில இருந்து வர சம்பளத்தை வைஃப் கிட்ட கொடு, அதுல வர கிம்பளத்தை வாங்கி லைஃப் கிட்ட கொடு, ப்ராப்ளம் சால்வ்டு. எப்படி இந்த
இந்த செட்டப்பே எனக்கு ஓகே தான். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, நான் லவ் பண்ற பொண்ணு இருக்கே, அது என்ன பயங்கரமா லவ் டார்ச்சர் பண்ணுதுப்பா. கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல கிராட்டா பண்ணவான்னு கேக்குது. பெரிய ரவுடியோ? ஐயோ, அதை ஏன் கேக்குற? அப்ப சிக்கல் தான். ஏப்பா, அதுக்கு தானே உன்கிட்ட யோசனை கேட்க வந்தேன். ஏண்டா, நான் என்னமோ ரெண்டு கல்யாணமும் நாலு செட்டப் வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேக்குற? ஏப்பா, ஜென்ரலா ஒரு ஐடியா கொடுக்க மாட்டியா நீ? பேசாம நீ லவ் பண்ற பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் விளக்கம் எடுத்து சொல்லிரு. காது கொடுத்து கேட்க மாட்டா. நீ என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி ரெடி பண்ணிரு. எப்படி? ஏண்டா இதெல்லாம்டா சொல்லி கொடுக்கறது? அந்த பொண்ண வெளியில கூட்டிட்டு போ, நல்லா ஜாலியா சுத்து. நீ என்ன சொன்னாலும் கேக்குற மாதிரி ஒரு நல்ல மூடுக்கு கொண்டுட்டு வா. அவ சந்தோஷமா இருக்க நேரம் பார்த்து மெதுவா விஷயத்த சொல்லு. இந்த சந்தோஷம் நிலைச்சு இருக்கணும்னா நாம இப்படி இருந்தாதான் பெட்டர்னு சொல்லு. கண்டிப்பா கேட்டுக்குவா. ஒரு காபி போட்டு கேக்குறீங்களே அப்படின்னா இந்த போட்டோல விசேஷம். இந்த போட்டோவை உங்ககிட்ட வேற யார் கேட்டா? இதோ இந்த போட்டோல இருக்கிற இந்த பொண்ணுதான்.